Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa na'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina may yahdihillahu fala mudilla lahu wa may yudlil fala hadiya lahu wa ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lahu wa ashhadu anna muhammadan 'abduhu wa rasuluhu amma ba'd ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட பொறுப்பு இருக்கிறது, குடும்ப பொறுப்பு இருக்கிறது, சமூக பொறுப்பு இருக்கிறது. இவற்றை அவனவன் அவனவர் சக்திக்கு ஏற்ப, அவனவருக்கு அல்லாஹ் தஆலா வழங்கிய வரங்களுக்கு ஏற்ப, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வோடு சம்பந்தப்பட்ட சில திருக்குர்ஆன் வசனங்களை ஓதி தொழுகை நடத்தினார். பொறுப்புணர்வு எவ்வளவு முக்கியம் என்பதை அல்லாஹ் தஆலா சுலைமான் நபியினுடைய வாழ்விலே நடந்த இரண்டு சம்பவங்களை சொல்லி எங்களுக்கு விளங்க வைக்கிறார். ஒன்று, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய படைகளோடு குதிரைகளை போய்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போகிற வழியிலே ஒரு எறும்பு புதர் இருக்கிறது, எறும்புகள் வெளியிலே இருக்கிறது. சுலைமான் நபிக்கு அல்லாஹ் தஆலா ஏனைய படைப்புகளுடைய மொழியையும் கற்றுக் கொடுத்திருந்தார். அப்போது ஒரு எறும்பு ஏனைய எறும்புகளை பார்த்து சொல்கிறது, யா அய்யுஹன் நம்ல், ஓ எறும்பு தோழர்களே, உதுகுலூ மசாகினக்கும், உங்களுடைய பொந்துகளுக்குள் உங்களுடைய வீடுகளுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள். சுலைமானும் அவருடைய படையினரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியாமலே மிதி சார்ந்து மிதித்து கொண்டு போய்விடுவார்கள் என்று ஒரு எறும்பு இன்னொரு மற்ற எறும்புகளை பார்த்து சொல்கிறது. அல்லாஹு தஆலா சுலைமான் நபிக்கு காட்டையும் வசப்படுத்தி கொடுத்திருந்தார். அந்த எறும்பு பேசியது சுலைமான் நபிக்கு கேட்கிறது, அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்கிறார்கள். சுலைமான் நபி சிரித்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றார். இந்த எறும்பு சம்பந்தப்பட்ட சம்பவத்தை எதற்காக அல்லாஹ் எங்களுக்கு சொல்ல வேண்டும்? ஒரு எறும்பு ஏனைய எறும்புகள் அழிந்துவிடக் கூடாது என்று அக்கறைப்படுகிறது. சுலைமான் நபியினுடைய படை போகிற போது மிதிபட்டு செத்துவிடக் கூடாது என்று பார்க்கிறது. அதனால் அந்த எறும்பு ஏனைய எறும்புகளுக்கு சொல்லுது, சுலைமான் படை வருகிறது, எல்லாரும் பொந்துக்குள்ள போயிருங்க, உங்களை காப்பாத்திக்கங்க என்று எச்சரிக்கை செய்வதை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்கிறார். இதை அல்லாஹ் எங்களுக்கு சொல்வதனுடைய நோக்கம், அந்த எறும்பு எங்களுக்கு தெரியாது, எறும்புக்கும் எங்களுக்கு தொடர்பு கிடையாது. ஒரு எறும்புக்கு தன்னுடைய கூட்டம் அழிந்துவிடக் கூடாது என்கிற அக்கறை இருந்தால், சக எறும்புகளுக்கு ஆபத்து வந்துவிடக் கூடாது என்கிற சிந்தனை இருந்தால், பகுத்தறிவு கொடுக்கப்பட்ட மனிதன் தன்னை சூழ உள்ளவர்கள் அழிந்துவிடக் கூடாது, தவறி போய்விடக் கூடாது, வலிகட்டில் போய்விடக் கூடாது என்று எவ்வளவு அக்கறையாக செயல்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த சம்பவத்தின் மூலமாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார். அதே சூராவிலே அல்லாஹ் தஆலா இன்னொரு சம்பவத்தை சொல்கிறார். சுலைமான் நபிக்கு பறவை படை இருந்தது. அந்த பறவை படைக்கு ஹுதுஹுத் என்ற பறவை தலைமை பறவையாக தளபதியாக இருந்தது. ஒரு நாள் அவர் தன் படையை பார்வையிட்டு வருகிறார். தலைமை பறவையாக பறவையிலே இருந்த ஹுதுஹுத் பறவையை காணவில்லை. எனவே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கே ஹுதுஹுதை காணவில்லை, அது வந்து தான் லேட்டானதுக்கான சரியான காரணத்தை சொல்லாவிட்டால் அதை கடுமையா தண்டிப்பேன் இல்லாட்டி அறுத்துருவேன் சொல்றாங்க. இது கொஞ்சம் நமக்கு கஷ்டமா தெரியும், கொஞ்சம் லேட்டா அப்படி அறுக்கிறதா இருக்கு. ஆனா ஒரு தளபதியில் வரக்குள்ள டைம் ஷெடியூல் இருக்கும். ஏன்னா பகவற்படையினுடைய தளபதியா இருக்கிறாங்க. தளபதி அதாவது ஆன்மோம் என்று சொன்னா டைம் ஷெடியூல் இருக்கும், அது சரியா தான் இருக்கும், இல்லைன்னா தண்டனை. அவர் சுலைமான் நபி சொல்றாங்க, லேட்டானதுக்கான நியாயமான காரணம் சொல்லவேன்னு சொன்னால் தண்டிப்பேன், கடுமையா தண்டிப்பேன், இல்லைனா அறுத்துருவேன் சொல்றாங்க. அப்ப அந்த பருவம் வந்து சுலைமான் நபி சொல்றாங்க, கொஞ்சம் அருகில்
சொல்றதே அஹத்து விமானம் துஹிப்பி எங்களுக்கு தெரியாத ஒரு செய்தியோடு நான் வந்திருக்கிறேன். சமயங்கள நாட்டில இருந்து உறுதியான ஒரு தகவலோடு நான் வந்திருக்கிறேன் என்று சொல்வது. அப்ப சுலைமான் நபி என்னன்னு கேட்கிறாங்க. அந்த பறவை சொன்ன சம்பவத்தை பாருங்க. சபை என்ற ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டை ஒரு இளவரசி ஆண்டு வருகிறாள். அந்த நாடு சகல மரங்களோடும் இருக்கிறது. வலக அரசுமாவி அந்த இளவரசிக்கு மிக பிரமாண்டமான ஒரு சிம்மாசனம் இருக்குது. பிரமாண்டமான சிம்மாசனம் ஆட்சி வலுவா இருக்குது. ஆனால் எல்லா வளங்களும் உள்ள அந்த நாட்டை செல்வ செழிப்போடு ஆண்டு வரக்கூடிய அந்த பெண்ணும் அந்த பெண்ணால் ஆளப்படக்கூடிய அந்த மக்களும் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் இந்த சூரியனை படைத்து அல்லாவே அல்லவா வணங்க வேண்டும். அவர்கள் சூரியனை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த பறவை சொல்கிறது. அவ சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உன்னை நான் சோதித்து பார்ப்பேன் என்று சொல்லி அந்த பறவையிடத்தில் ஒரு கடிதத்தை பொறுத்து இந்த கடிதத்தை நீ போடு. அவங்க அரசவையில கடிதத்தை போட்டுட்டு அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு வான்னு சொல்றாங்க. இந்த பறவை கடிதத்தை போடுறது அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. அவங்க டிஸ்கஸ் பண்ணது அப்படியே கேட்டுவது சுலைமான் நபிட்ட சொல்றது. சுலைமான் நபி அதை வச்சு அவங்களோட அதுக்கேற்ற மாதிரி செயல்படுறாங்க. அந்த இளவரசி சுலைமான் நபியிடத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. இந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய சம்பவமா குர்ஆன்ல சொல்றாங்க. எத்தனையோ நபிமார்களை அனுப்பி அல்லாஹ் அந்த நபிமார்களுடைய பேர்களை கூட குர்ஆன்ல சொல்றாங்க. லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் சொல்கிறோம். 25 நபிமார்களுடைய பேர் தான் குர்ஆன்ல இருக்குது. சில நபிமார்களுடைய பேர் குர்ஆன்ல இருக்கு, அவளை பத்தி எந்த வரலாறும் கிடையாது. துருக்குள்ள நபியுடைய பேர் தான் சொல்லப்படுது. அவரை பத்திய எந்த தகவலும் குர்ஆன்ல இல்ல. ஆனால் ஹுதுத் என்ற இந்த பறவையை பத்தி 7-8 வசனங்களுக்கு மேலாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றார். அப்ப இது சாதாரணமாக அல்லாஹ் சொன்னது. ஒரு பறவை மனிதன் இணை வைக்கிற போது கவலைப்பட்டிருக்கிறது. இவங்க ஏன் இப்படி செய்யறாங்க? சூரியன் வணங்கக்கூடியது இல்லையே. அல்லாஹ் சூரியனை படைச்சு அல்லாவை தானே இவங்க வணங்கணும். அந்த அல்லாஹ் எல்லா வளங்களையும் எங்களுக்கு கொடுத்திருக்கிறானே. அப்படி இருந்து இவங்க அல்லாவுக்கு மாறு செய்கிறார்களே என்று ஒரு பறவை கவலைப்பட்டிருக்கிறது. அப்படியாக இருந்தால் பகுத்தறிவுள்ள மார்க்க கடமை உள்ள எவ்வா செய்ய வேண்டும் என்ற ஏவல் உள்ள எங்களுக்கு எவ்வளவு பொறுப்பு இருக்கணும். மனித இனம் தவறில் போகிற போது எவ்வளவு வருத்தம் இருக்கணும் என்கிறதை இந்த சம்பவத்தின் ஊடாக அல்லாஹ் தஆலா எங்களுக்கு உணர்த்துகிறார். ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்கள் எல்லோருக்கும் பொறுப்பு இருக்குது. இந்த பொறுப்பு பலதரப்பட்டதாகவும் சில நேரங்களில் ஆழம் கூடியதாகவும் சில நேரங்களில் குறைஞ்சதாகவும் இருக்கலாம். ஆனா பொறுப்பு எடுத்து யாரும் எனக்கு சம்மதம் என்று சொல்லுகிறார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்கள். குல்லுக்கும் ராயின், நீங்கள் எல்லோரும் பொறுப்புதாரிகள் தான். நீங்கள் அனைவரும் உங்களுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவீங்க. இதுக்கு நிச்சயமா உங்கள்ட்ட விசாரணை இருக்குது. ஒரு ஓடலை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு தலைவர் ஒரு இமாம் தன் சமுதாயத்துக்கு பொறுப்பானவர், அவர் அதை பற்றி விசாரிக்கப்படுவார். ஒரு மனிதன் தன் குடும்பத்துக்கு பொறுப்பாளி, தன் குடும்பத்துக்கு ஒரு மனிதன் பொறுப்பாளி, அவன் அவரை பற்றி அவர்களை பற்றி விசாரிக்கப்படுவான். ஒரு பெண் கணவனுடைய வீட்டிற்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் பொறுப்பாளி, அவன் அதை பற்றி விசாரிக்கப்படுவான். வேலைக்காரன் எஜமானுடைய சொத்துக்கும் எஜமானுடைய பொருளாதாரத்துக்கும் பொறுப்பாளன், அவன் அதை பற்றி விசாரிக்கப்படுவான். இந்த ஹதீஸை ஒவ்வொருவரும் செயல்படுத்தினால் இந்த உலகத்துல பிரச்சனையே இல்லை. நான் ஏட கொடுத்ததை பார்த்துட்டான், ஏடவை வேடக்குள்ளையில பார்த்து கொண்டான். என்கிட்ட யாராவது வேலை செய்யவங்க இருந்தா என்னுடைய வேலை என்னுடைய
அவர்களுடைய பொருட்கள் விஷயத்தில் அவங்க நியாயமா நடந்து கொண்டா. இப்படி ஒவ்வொரு குடும்பமும் இருந்தா தானாகவே உலகம் சரியாது. ஆனா இவர்கள் பிரச்சனை என்னன்னு சொன்னா, யாரும் தன்னுடைய பொறுப்பை பத்தி யோசிக்கிறது இல்லை. அடுத்தவங்களுடைய பொறுப்புகள் நம்ம புறகாண்டு கொண்டே இருக்கும். எனக்கு மேல இருக்கிறவங்க என்னென்ன தவறு இல்லாங்க, என்னென்ன விஷயங்கள பிழையா செய்யறாங்க, இது எனக்கு நல்லா தெரியுது. நான் என்னுடைய விஷயத்துல என்ன பிழை செய்யறேன்றது எனக்கு விளக்கதே இல்லை. பாப்பா செய்யற பிள்ளை பாப்பாவுக்கு விளக்கல, பிள்ளைகளுக்கு விளக்கும். பிள்ளைகள் செய்யற பிள்ளை பாப்பாவுக்கு விளக்கும். ஆனா யாருக்கும் அவரவர் செய்யற பிள்ளைகள் விளக்கிறது. நாங்க எங்களை பத்தி நிதானமாக சிந்திக்கிறது இல்ல. நாங்க அது விஷயத்துல அதாவது அடுத்தவங்கள புறகிருந்த பார்க்க வந்ததுனால இந்த பிரச்சனை நாங்க பார்க்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய பொறுப்புல முதலாவது விஷயம் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்ற கூம் அம்புசக்கும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரகத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகம் எப்படிப்பட்டது தெரியுமா? நாங்க அடுப்பு பத்த வைக்க விறகு போடுவோம். நரகத்தை எல்லாம் பத்த வைக்கிறதே மனுஷனையும் கற்களையும் போட்டு அங்கு தண்ணீரை கொடுப்பதற்கு மரக்கள் இருக்கிறாங்க. எந்த விதமான இறக்க சுபாவமே இல்லாம கடும்போக்கான மரக்குகள் அல்லாவிட்டால நரகத்துக்கு வச்சிருந்தான். அங்க இறக்க காத்துறதுக்கு தேவையில்லை. அதனால அவருடைய உள்ளத்துல அதான் இறக்கத்தை வைக்கல. அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை அப்படியே செய்வானோ. இப்ப மனுஷன் உள்ளத்துல இறக்கம் இருந்து ஒரு தண்டனை ஒன்று நியமிக்கப்பட்ட ஒரு ஆளை கூட்டு 100 கசையடி அடிக்கண்டா அடிச்சுட்டீங்கிறவனுக்கு அடிக்க கூட ஒன்று இறக்கம் வந்துடும். 50 அடிக்க கூட இவன் நல்லா வந்துட்டான்னு சொல்லி சரி அவன் 100 தான் அடிக்க பாவம்னு 50 சொல்லி சொல்லறோம். மரத்துல உள்ளத்துல அல்லாஹ் இறக்கத்தை வைக்கல. என்ன தண்டனை அல்லாஹ் கொடுக்குறானோ அப்படியே கம்ப்ளீட்டா சொன்னதை செய்வாங்க. இந்த நரகத்தில இருந்து நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்ப நாங்க எங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்குரிய வேலைகளை நாங்க செய்யணும். என்னை நான் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வேலையை செய்யணும். இது எங்களுடைய அடிப்படையான கடமை. இந்த ஒரு பேசிக்கை நாங்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும். இந்த உலக வாழ்க்கையினுடைய முடிவு சொர்க்கமாகவோ நரகமாக இருக்க போகிறது. எனவே நான் நரகத்திலிருந்து எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். என்ன பக்கத்து பாஸ் உலகம் என்ற இந்த பரீட்சையிலே யார் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவனம் விளைவிக்கப்படுகிறாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று அல்லாஹ் சொல்றார். சில பேர் நரகம் போய் சொர்க்கம் போவாங்க, அது முழுமையான வெற்றி கிடையாது. நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் போறதுங்கிறதுதான் முழுமையான வெற்றியாக அல்லாஹ் தஆலா சொல்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதற்கான முயற்சியை தந்தையின் ரிஷ்டானத்துல அல்லது வீட்டினுடைய பொறுப்பாளி என்ற ரிஷ்டானத்தில் இருக்கிற நம்ம செஞ்சாகணும். அடிப்படையில் பாருங்க, குர்ஆன் அல்லாஹ் தஆலா வாமூர் அகிலக விசாரா நபியே உங்களுடைய குடும்பத்தாரை தொழுமாறி ஏறுகிறாக. நீங்கள் பொறுப்பையோடு தான் பேசுவாங்க. குடும்பத்தை நரகத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு பேசிக்கான ஒரு விஷயமா இது சொல்லப்படுகிறது. உங்களுடைய குடும்பத்தை தொழுமாறு நீங்கள் ஏறுங்கள், நீங்களும் தொழுவாங்க. பாப்பா பிள்ளையை தொழுது கூட வாப்பா சும்மா சரி வராது. தொழுதல் சொர்க்கம் போனா வாப்பாவுக்கு சொர்க்கம் தேவை, அவரும் தொழுதாகணும். தொழாமல் விட்டால் நரகம் போவோம். அதனால நரகத்தில் நீங்களை பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் தொழுதை விடக்கூடாது. இது பாப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ளதுதான். உங்களுடைய குடும்பத்தை தொழுமாறு ஏவுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்படியா இருந்தால் தந்தை தொழுகிறவராக, மகன் தொழாதவராக, மகன் தொழாதவராக, மனைவி தொழாதவராக இருக்க இயலாது. இந்த ஏவல் தொடர்ந்து நடக்க வேண்டும் என்கிறது குர்ஆனுடைய வழிகாட்டல். இந்த பொறுப்பு இன்றைக்கு எங்களால் நடக்கிறதும் இல்லை, அதே நேரத்தில் இது ஒரு பெரிய பிரச்சனையா நாம பார்க்கறதும் இல்லை. உள்ளே தொழாமைங்கிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இல்லை. முஸ்லீம்கள் தொழுகிறவங்களுடைய வீதம் வந்து 100 ஒரு 20 பேரும் இருக்கலாம். கூட்டி குறைச்சி டைமுக்கு தொழாம ஜமாத்துக்கு தொழாம தொழுகிறவருடைய லிஸ்டே வந்து
நூறு பேர்லாம் ஒரு 20 பேரை தொழுறவங்களா இருக்கலாம். மிச்சம் தொழுக சரியாக வந்தால்தான் அடுத்த விஷயங்கள் சரியாக வரும். நாளை மறுமையில் அவ்வளவுமா நாளை மறுமையில முதலாவது மனுஷன் கேட்கப்படுவது தொழுகையை பற்றி. அது சரியா இருந்தா மற்றது எல்லாம் சரியா இருக்கும், அது பிழையா இருந்தா மற்றது எதுவுமே சரியா இருக்காது, எல்லாம் பிழையா தான் இருக்கும். அப்ப இந்த பேசிக் எங்களுக்கு அடிப்படையான கடமை, இந்த பேசிக் எங்களுக்கு விடுபட்டு போயிருக்கு. அப்ப கட்டாயமாக இவாதத்து ரீதியாக எடுத்துக்கொண்டால் தொழுகை பற்றி ஏவல் எங்களுடைய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயமாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும், ஏவி கொண்டிருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்றது. உள்ள தொழுதா அதுக்கு அந்தால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு அளவு குறையும். பெரிய பாவங்கள் இருந்து பிள்ளைய நம்ம பாதுகாக்கலாம். இன்றைக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் ஒன்று போதை பாவனை, காப்பாத்த எல்லாம் இருக்குது. எல்லா நாடும் தலையை பிச்சு கொண்டிருக்கிறாங்க. உலக நாடுகள் எல்லாத்திலையுமே போதை ஒழிப்புக்குன்னு சொல்லி சட்டம் இருக்குது, அதற்கென்று பிரிவு இருக்குது. ஆனா இதுவரைக்கும் அது வளர்ச்சி வீதம் கூடி கொண்டு போவதே இல்லாம குறைந்ததா இல்லை. ஏன்னா அவங்க போதையை ரெண்டா குடிக்கிறாங்க, அனுமதிக்கப்பட்டது தடுக்கப்பட்டது, லைசன்ஸ் வாங்கினது லைசன்ஸ் வாங்காதது. பெரும்பாலும் இந்த சாராயத்துக்கு லைசன்ஸ் வாங்கி கொண்டிருக்கிறவங்க அந்தந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், பார்லிமெண்டோட தொடர்பானவங்க கொண்டு அவங்களுடைய பேர் எல்லாத்தி பேரையாறு பேரும் அவங்க தான் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஒரு நாளும் இத கம்ப்ளீட்டா தடை செய்ய போறதில்லை. அதுக்குரிய சட்டம் அங்கிருந்து தான் வரணும். நான் சாராயத்துக்கு லைசன்ஸ் வாங்கி சாராயம் வித்துட்டு இருந்தா சாராயத்துக்கு அதை தடுக்கிற சட்டத்துக்கு நான் வாக்களிக்க போறதில்லை. ஏன்னா இது என்னுடைய பெரிய வருமானமா இருக்கு, சம்பளத்தை விட இதுதான் கூட வருது. அப்ப ஒரு நாளும் சட்டம் வந்து முழுமையா தடுக்காது. அவங்களுக்கு அதாவது லைசன்ஸ் இல்லாத போதைகளை தான் அவங்க குடிப்பாங்க, அதுவும் சில வரையறைகள் உடல். அப்ப நாங்க தான் எங்களை பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளணும், அதுக்குரிய வேலையை நாங்க தான் செய்யணும். இந்த பெரிய பிரச்சனை நாங்க பாதுகாக்கிறதாக இருந்தால் கட்டாயமாக எங்களுடைய பிள்ளைகள் பள்ளியோட தொடர்பு பெற்றிருந்தால் அதுதான் பாதுகாப்பாங்க. இன்றைக்கு உலக நாடுகள் இவ்வளவு செலவழித்து இவ்வளவு பிரச்சனை பட்டு இவ்வளவு அதாவது போலீஸ் பிரிவு தனி பிரிவு எல்லாம் போட்டும் போதை பரவி கொண்டிருக்கிறது சொன்னா இதுல யாருமே அதாவது இளையச்சத்தோட செய்யற வேலை கிடையாது. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த போலீஸ் பிரிவும் இல்லாம தனி உத்தரவின் மூலமாக மது ஹராம் என்ற அறிவிப்பின் மூலமாக போதையை இல்லாமல் ஹராத்தை செய்யக்கூடாது என்ற எண்ணம் பதியப்பட்டால்தான் இதுல இருந்து பாதுகாக்கலாம். அந்த எண்ணம் எப்படி பதியும்? நாங்க பள்ளியோடு தொடர்பு இல்லைன்னு சொன்னா பள்ளியில நடக்கக்கூடிய பயன் நிகழ்ச்சிகளோடு தொடர்புன்னு சொன்னால் மார்க்க போதனைகள் கொடுக்கப்படலன்னு சொன்னால் அது எப்படி நடக்கும் என்கிறது நாங்கள் சிந்திக்கிறோம். இதே போலதான் அகீதா விஷயங்களையும் நாம் இவருடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். எங்களுக்கு குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் மகனுக்கு சொன்னதை அல்லாஹ் குர்ஆன் எங்களுக்கு சொல்றார். உபதேசம் செய்கிற போது இப்படி இப்படி எல்லாம் சொன்னார் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றார். இதை ஏன் அல்லாஹ் எங்களுக்கு இப்படி சொல்றோம்? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர் மகனுக்கு என்ன நமக்கு என்ன வேலை இருக்குது? அல்லாவே சொல்லியிருக்கிறாமா இல்லையா? லுக்மான உடனே நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க இப்படி தான் செய்யுங்க, இப்படி இப்படி செய்யாதீங்க, அல்லாஹ் சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஏன் அல்லாஹு தஆலா லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு இப்படி சொன்னான்னு எங்களுக்கு சொல்லுறாங்கடா, நீயும் உன் பிள்ளைக்கு சொல்லணும்னு அல்லாஹு தஆலா சொல்றார். நீயும் உன்னுடைய பிள்ளைக்கு இதை சொல்லணும் என்கிறதுனால அல்லாஹ் சொல்றதுனாலதான் லுக்மான் தன் பிள்ளைக்கு இப்படி சொன்னார் என்கிறது அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்றார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு என்ன சொன்னார்? யா புனைய லா துஸ்ரிப் பில்லாஹ் இன்ன ஸிர்க லஸுல்மன் அலீம். என் அருமை மகனே, நீ அல்லாவுக்கு இணை வச்சிடாத, இணை வைத்தல் என்கிறது மிகப்பெரிய பாவங்கள், மிகப்பெரிய அநியாயங்கள் ஒன்று. இது லுக்மான் தன் பிள்ளைக்கு சொன்னாரு, நீ உன் பிள்ளைக்கு சொல்லு. பெற்றோரோட நல்ல முறையில நடந்து கொள்ளணும், இதை நீங்க சொல்லுங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு சொல்றாரு,
வானத்திலாலும் சரி பூமியில எங்கிருந்தாலும் சரி நீ சின்னதா ஒரு வேலையை செய்தாலும் எழுத்திகளா அதை அல்லாஹ் கொண்டு வருவான். நீ செய்தது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி நீ வானத்தில் இருந்து செஞ்சாலும் சரி ஒத்தருமே இல்லாத பாலைவனத்துல செஞ்சாலும் சரி அதை அல்லாஹ் கொண்டு வருவான். இது அல்லாஹ் என்ன சொல்றாங்க பிள்ளைங்களுக்கு உமா அம்மா சொல்ற பாப்பா வந்தா வெறுப்பாரு பாப்பா வந்தா அடிப்பாரு பாப்பாட சொல்றது அவர் பிள்ளைட மனசுல என்ன பதிலுண்டா பாப்பா வந்தா அடிப்பாரு பாப்பா இல்லாத நேரத்துலதான் செய்யணும் பாப்பாவுக்கு தெரியாம செய்யணும் உமாவுக்கு தெரியாம செய்யணும். சும்மா அடிச்சுனா நீ செஞ்சா நான் அடிப்பேன் சொல்லல நீ பாலைவனத்துல செஞ்சாலும் சரி வானத்துல போய் செஞ்சாலும் சரி அதெல்லாம் பார்த்துருக்கான் நீ அல்லாத பயப்பட என்கிறத ருக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு சொன்னாங்க நீங்களும் உங்க பிள்ளைக்கு சொல்லுங்க. ருக்மான் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைக்கு வந்து பெருமை அடிக்காது ஆணவம் கொள்ளாது அடுத்த மனிதர் உங்களை பத்தி பேசு உங்களை பார்த்து பேசுகிற ஒரு முகத்தை மறுபக்கம் திரும்பி போகாது இதை ருக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் பிள்ளைக்கு சொன்னாங்க நீங்களும் உங்க பிள்ளைக்கு சொல்லுங்க என்று அல்லாஹ் தஆலா ருக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்றாங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்க சொல்லுங்க உங்க பிள்ளைகளுக்கு அடுத்தவங்க சரி பிரச்சனை இல்லை நான் சொல்றத அடுத்து வர வச்சாலும் சொல்ல வைக்கணும் அகீதாவை நம்ம கொடுக்கணும். பாருங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய பேர் தான் இஸ்ராயல். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து பிள்ளைகள் தான் பனு இஸ்ராயல். அவங்களுக்கு 12 பிள்ளைகள் அந்த பரம்பரையில வந்தவர்கள்தான். இன்னைக்கு அந்த செஞ்சு கொண்டிருக்கிறவர்கள் அந்த பரம்பரையில வந்தவங்க அவங்களை தான் பனு இஸ்ராயல் இஸ்ராயலி சந்ததிகள். எனக்கு மரணம் வருது என் மரணத்துக்கு பிறகு நீங்க யார வளர்ந்து வணங்குவீங்க அப்ப அவங்க எல்லாம் சொன்னாங்க உங்களதும் உங்களுடைய மூதாதையாளாகிய இப்ராஹிம் இஸ்ஹாக்கினுடைய இறைவன் யாரும் அவனை மட்டும்தான் நாங்க வணங்குவோம்னு சொல்லுவோம். மௌத்தாகும் போது அந்த வாப்பா பிள்ளைகள் எடுத்து வாக்கு எடுத்துட்டு மௌத்தாகிறாரு அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கிறாங்க. அப்ப மௌத்து வரைக்கும் அவங்களுடைய என்ன விபரீதம்னா பிள்ளைகள் சிறை வணக்கத்துல இறை அதாவது இணை வைப்புல போய் விழுந்துடக் கூடாது என்றது அவங்களுடைய எண்ணமா இருந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இதைத்தான் பிரார்த்தனையா வச்சாங்க வஜ்ருனி வபனிய அன் நஅபுதல் அஸ்நாம் யா அல்லாஹ் என்னையும் என் சந்ததிகளையும் சிலை வணக்கத்தை விட்டு தூரமாக்கிரு என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டாங்க. இப்ராஹிம் நபி அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆவை பாருங்க சிலை வணக்கத்தை விட்டு என்னையும் பாதுகாத்துரு என் பிள்ளைகளையும் பாதுகாத்துன்னு கேட்கிறாங்க. இப்ராஹிம் நபி யாருண்டா சிலை வணக்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் செய்வதை மக்காவுல 13 வருஷம் சிலைகள் வணக்கத்துக்கு எதிராக பிரச்சாரம் செஞ்சாங்க. காபாவுல 360 மேற்பட்ட சிலைகள் இருந்துச்சு.
அந்த சிறைகளுக்கெல்லாம் கதவு போட்டு மூடி இருக்கும். நாங்கள் பள்ளி தொழுது முடியலன்னா ரொம்ப நீ மோதிலாம் சாகி எடுத்து போயிடுவாரு. முந்தில பள்ளியில படுக்க விடுவாங்க, உங்க பள்ளியில படுக்க விடுறதும் இல்ல, ஏண்டா லைட்டர் காலிக்கு போயிடுவாங்க, டெய்லர் காலிக்கு போவாங்க, பயம் இருக்கு. கௌபாவுல 360 சிறைகள் இருந்துச்சு. 13 வருஷம் ரசூலுல்லாஹ் சிறைகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தாங்க. ஒரு சகாபி கூட ஒரு சிறைக்கு கூட கல்லி அடிஞ்சது கிடையாது. அவர் ரசூலுல்லாஹ் உடையங்கன்னு சொல்லல, மனங்காதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எப்ப ரசூலுல்லாஹ் உடைச்சாங்கன்னு சொன்னா அதிகாரம் தன் கைக்கு வந்ததுக்கு பிறகு உடைச்சாங்க. இஸ்லாம் அமைதி மணங்கப்படக்கூடிய ஒன்றை உடைக்கிறதா இருந்தா ரெண்டு வழி, மணங்கிறவங்க திருப்பி உடையவர், நீ வேணா தவ வச்சு. அப்படி இல்லைன்னு சொன்னா உடைச்சா இருந்து போற கட்ட முடியாது என்கிற அளவுக்கு அதிகாரம் இருக்கணும். இந்த அடிப்படையில தான் கபூர்களை கட்டக்கூடாது இஸ்லாம் சொல்றது. கட்டப்பட்ட கபூர் உடைக்கப்படாமல் இஸ்லாம் சொல்றது. அதுக்காக ராகுல் அமைப்பு எங்கேயாவது இருக்கிற கபூர் உடஞ்சிட்டு வந்து இஸ்லாத்துல அனுமதி இல்லை. யாராவது ஒருத்தர் இருக்கக்கூடிய இடத்துல இன்னொரு இடத்துல போய் உடைக்கிறது அனுமதி, உடைச்சு அதை விட பெருசா கட்டுவாங்க. தூண்டு போய் இருக்கக்கூடிய அந்த அதை பத்திய சிந்தனை மக்கள் மத்தியில மீண்டும் விடுவாங்க. அப்ப இந்த வழிமுறையில இப்ராஹிம் அலைஹிஸ் ஸலாம் செஞ்சாங்க. அவங்க வாக்கு சமுதாயம் அவங்களும் சேர்ந்து வழங்கிட்டு இருக்கு. அவரோட வாப்பா முசாரு. அப்ப இந்த இப்ராஹிம் நபி தன் பிள்ளை சிலை வணங்கிட கூடாதுன்னு பயந்து துவா கேட்டிருக்கிறாங்கன்னா எங்களை பிள்ளைகளுக்காக நாங்க எவ்வளவு துவா கேட்க வேண்டியது. நம்ம ஏங்க பிள்ளை தவறுல போக மாட்டான்னு நினைக்கிற அளவுக்கு நாங்க பெரிய சுத்தமா ஆகலாம். ஏண்ட பிள்ளை அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. அந்த பாருங்க, அந்த கும்பிடக்கூடிய ஓடி போயிருந்தான் நம்மள பிள்ளைலாம் அப்படி போகாதுன்னு நினைக்கிற அளவுக்கு பொறுப்பு எங்களுக்கு அகீதாவை பிள்ளைகளுக்கு வலுவா சொல்லிக் கொடுக்க வேண்டியது கடமையை சொல்வது ஒன்று நாங்க சொல்லிக் கொடுக்கல. அவங்க கற்றுக்கொள்ளக்கூடிய வழியாவது நாங்க உருவாக்கணும். இல்லைன்னா கொள்கை இல்லையா பாதுகாக்கலாம். கொள்கையில சின்ன விஷயத்துல தவறிட்டாங்கன்னா குழந்தைகள் இருக்கும். தவறான ஒரு தீவிரவாத சிந்தனை புள்ளிட வந்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு பெரிய விளைவுகள் ஏற்படும் என்பது நாங்கள் நாட்டில் மாற்றம். பெற்றோருக்கு எவ்வளவு பாதிப்பு உண்டாகுது, அவருடைய தொடர்பு என்னவருக்கு என்ன பாதிப்பு உண்டாகுது, அங்க இருந்த அமைப்புகளுக்கு எப்படி பாதிப்பு வருது என்ற பிரச்சனையை பார்த்துருக்கோம். அப்ப நாங்க பிள்ளைகளுக்கு சரியான கொள்கை சேர வேண்டும் என்கிற விஷயத்தில் அக்கறை காட்ட வேண்டிய பொறுப்பு என்று சொல்லப்படுது. இதே போல கண்ணியக்குரிய சகோதரர்களே, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய பேரப்பிள்ளை ஹசன் அல்லது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு பேர்ல ஒருவர் கையில இருந்து ஒரு ஈச்ச பழத்தை எடுத்து புள்ள வாயில வச்சிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாக்குறாங்க. ஈச்ச பழத்தை வாயில வச்சு புள்ள இதுல ஈரம் வழியுது. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு தன்னுடைய விரல அந்த வாய்க்குள்ள விட்டு அந்த ஈச்ச பழத்தை கட்டி விட்டு சொல்றாங்க, துப்பு துப்பு துப்பு. ஆமா அலிந்த மகனே, இத நாங்க சாப்பிட கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? அது சக்காத் ஈச்சப்பழம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துக்கு சக்காத் ஈச்சப்பழம் சக்காத் பொருள் சாப்பிடக்கூடாது, சக்காத் ஹராம். சக்காத் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூடாது, அவனுடைய குடும்பத்துக்கு கூடாது. அப்ப அந்த ஈச்சப்பழத்தை வாயிலிருந்து வெளியே எடுத்துட்டு இது ஹராம் என்றது உனக்கு தெரியாதா, இது எங்களுக்கு கூடாது என்பது உனக்கு தெரியாதா என்று ரசூல் ஸல்லல்லாஹு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌட்டாகிற நேரம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சுமார் 7 வயது அந்த பருவத்துள்ளவங்க. அப்ப 7 வயதுக்கு குறைஞ்ச பருவத்துல வாயில போட்ட ஈச்சப்பழத்தை ரசூல்லாஹ் வெளியே எடுத்து விடுறாங்கன்னு சொல்லிட்டோம்னா
பிள்ளையினுடைய உறவுல ஹராம் கலந்து விடக் கூடாது என்ற விஷயத்துல அவங்க அக்கறதா இருக்கு. சின்ன பிள்ளை வாயில போட்டுருக்கு, அவங்களுக்கு ஹராம் ஹலால் என்ற சட்டம் இல்லை. அவங்களுக்கு வந்து அதாவது அவங்க தவறு செஞ்சா பதிய பிரமாணம், ஹராம் ஹலால் என்ற சட்டம் இருக்குது. அவங்க தவறு செஞ்சாங்கன்னா அந்த தவறுக்கு அவங்களுக்கு குற்றம் பதிய பிரமாணம். அப்ப ஒரு ஈச்சப்பழம், அது ஈச்சப்பழம் ஹசன் ஹலால் ஆனது சக்காத்து பொருள் இருக்கிறதுனால ரசூலுல்லாஹ் குடும்பத்துக்கு கூடாது. இது தன்னுடைய பிள்ளையினுடைய உடம்புல சேர்ந்துடக் கூடாது என்கிறதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காரணம் அக்கறை. இதுல இருந்து நாம ரெண்டு விஷயத்தை விளைந்தோம். ஒன்று, எங்களை பிள்ளைகள் ஹராத்தின் மாதிரியான சூழல் வரக்கூடாது என்கிறது. இரண்டாவது, எங்களை பிள்ளைகளுக்கு தவறான வழியில நம்ம சம்பாதிச்சு கொடுத்துடக் கூடாது என்கிற விஷயம். எங்களை தலைவர் எங்களோட பொறுப்புல இருக்கிற பிள்ளைகளுக்கு, எங்களை பொறுப்புல இருக்கிற எங்களை மனைவிக்கு நாங்க செய்யற பெரிய துரோகம் என்னடா, ஹராமா உடைச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது. நாங்க கொடுக்கறது ஹலாலான உணவு நம்பித்தான அவங்க தின்றாங்க. உங்களோட பிள்ளைக்கு நீங்க ஏமாத்தி மோசடி செஞ்சு அடுத்தவங்களுடைய அபகரிச்சு நீங்க சோத்த வாங்கி கொடுத்தாலும் அந்த சோறு ஹலாமான வழியில பெறப்பட்ட பணத்தால வாங்கினா அது ஹலாமாது. உங்களை நம்பி வாப்பா கொண்டு வந்ததுன்னு புள்ள தின்னு நீங்க ஹலாத்துல வாங்கி அதை கொடுத்திருந்தா உங்களோட பிள்ளைக்கு நீங்க செய்யற பெரிய துரோகமா இல்லையா? மாப்பிள வாங்கி தந்ததுன்னு சந்தோஷமா பொம்புல அவர் அணியக்கூடிய ஆளை நீங்க யாரையோ ஏமாத்திட்டு பல்லாரத்துல கிடைச்சதுன்னு சொன்னா ஹலாமான துணியாக இருந்தா அது உங்களுக்கு ஹலா எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் அது. உங்களுடைய பிள்ளைகளுடைய துவா அங்கீகரிக்கப்படாம போறது காரணமாக அமையக்கூடிய அளவுதான் பெரிய குற்றம் அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒருவர் பாலைவனத்துல பயணம் போறாரு, நெருக்கடியான நிலையை அடைந்தார். நெருக்கடியான நிலையில அல்லாஹ்வுடைய கையை எடுக்கிற போது அல்லாஹ்வு தஆலா நிறைவா அதுக்கு பதிலளிக்கிறார். அவர் வாழைத்து கை நோக்கி கையை உயர்த்தி யாரும் யாரும் அல்லாஹ் அழைக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, மஸ்லபு ஹராம், அவர் குடிக்கிற குடி ஹராம், அவர் சாப்பிடுகிற சாப்பாடு ஹராம், மல்பசு ஹராம், அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராம், புதியத்துக்கு ஹராம், அவருடைய வாழ்க்கையை ஹராத்தில்தான் இருக்கிறது. அண்ணா யுஸ்தஜாபோ, இப்படி ஹராத்தின் மிக ஹராத்த உடைத்து வாழ்ந்த என்னுடைய பிரார்த்தனைக்கு அல்லாஹ் எப்படி பதிலளிப்பார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். அப்ப இதுல வந்து ஒன்று, எங்களை நாங்க என்ன கிடைக்கிறோம் அதை ஹலாலா உழைச்சி கொடுக்கிறோம். ரெண்டாவது, எங்களை பிள்ளைகள் ஹலாத்துல போகாம நாங்க பாதுகாக்க வேண்டியிருக்கு. இந்த ஹராம் வந்து ஒன்று அசல்ல ஹராமா இருக்கு, போதை அசல்ல ஹராம், செத்தவை அசுல் அசல்ல ஹராம், பண்டி அசல்ல ஹராம், மத்த ஹராம் என்றது தவறான பொருளீட்டால் வாங்கப்படுது. பணம் ஹராம், இதே போல நடத்தை விஷயங்கள் இதையும் அல்லாஹ்வுடைய பொறுப்பாக குர்ஆன்ல சொல்றாங்க. நபியை பார்த்து அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, யா அய்யுஹன் நபி குல்லில் அஸ்வாஜி, உங்களுடைய மனைவிமாருக்கு நீங்க சொல்லுங்க, உங்களுடைய மகள்மாருக்கு நீங்க சொல்லுங்க, மூமினான பெண்களுக்கு நீங்க சொல்லுங்க, அவர்களுடைய முந்தானைகளால் அவர்களுடைய முன்பகுதிகளை மறைந்து கொள்ள சொல்லுங்க, அவங்களுடைய ஆடைகள் அதாவது மணிக்கட்டு முகம் தவிர்த்த ஏனைய பகுதிகளை மறைச்சு கொள்ள சொல்லுங்க. இதுதான் அவர்கள் ஒழுக்கமானவர்களை சொல்வது அறிஞ்சு கொள்வதற்கான ஒரு குறைந்தபட்ச அடையாளமாக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்றாரு. இங்க அல்லாஹ் தஆலா உத்தரவா சொல்றார், மனைவிமாருக்கு நீங்க சொல்லுங்க, மகள்மாருக்கு நீங்க சொல்லுங்க, ஏனைய முஸ்லிமான மூமினான பெண்களுக்கு சொல்லுங்க, அவங்களோட ஆடை ஒழுக்கமா இருக்கும். இப்ப இன்னைக்கு இப்ப நாங்க வீட்டுல பாக்குற எல்லாரும் ஏதாவது குறை சொல்லுவாங்க, இந்த பிள்ளைகள் ஒடுக்க பாருங்க, இன்னைக்கு அபாயங்க வந்து அதுவே டைட்டா போடுறாங்க, மெல்லிசா போடுறாங்க, டிசைனா போடுறாங்க, அபாயங்களுடைய நோக்கம் இல்லாம போச்சு. இப்படி யார் சொல்லப்படுறாங்களோ அவங்களுக்கு சகோதரர் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் தந்தைமார்கள் இருக்கிறாங்க,
அடுத்தவங்களுக்குள்ள போட்டு போக்குள்ள இவன் அசிங்கமா இருக்குது, அருவறுப்பா இருக்குது, உடம்ப காட்டுற மாதிரி இருக்குது, டைட்டா இருக்கிற மாதிரி இருக்குது, ஆபாசமா இருக்குன்னு விளங்குது. ஆனா சொந்த மனைவியோ அல்லது மகளோ போடும் போது நமக்கு விளங்குது. இஸ்லாம் பொறுப்புல இதை சொல்றதும் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆடை விஷயத்தை நீங்க பார்க்க முடிச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன கொடியன் அதாவது காவி நிற ஆடை அணிஞ்சு வருகிற போது கூப்பிட்டு கேட்கிறாங்க, யார் பிறகு இதை போட்டு உமான்னு கேட்டு இது அந்த கலர் வேணான்னு சொல்றாங்க. ஒரு சிறுவனுடைய ஒரு சை தப்பியே தலை வலிச்சு மனசை வலிக்காம இருந்தது கூப்பிட்டு சொல்றாங்க, வலிச்சா தலை ஃபுல்லா வலிங்க, விட்டா தலை ஃபுல்லா வலிங்க. ஒரு சை வலிச்சு மனசை வலிக்காம இந்த கை வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆடைய பாருங்க, அவங்க தலைமுடி வெட்டுத பாருங்கன்னு சொல்றாங்க. இப்படி சொன்ன சமுதாயத்தில் தலைமுடியை விட்ட சொன்னாங்க கூட்டமா பேசி சொன்ன சேர்ந்து அழிஞ்சு வராங்க. எந்த சமுதாயத்துல ரசூல் சும்மா போற பிள்ளைய பார்த்து இப்படி தலை வெட்ட கூடாதுன்னு சொல்லி தலையாது பண்றாங்க. ஒரு சகாபி பள்ளிகள் வராரு, தலைமுடி கூடமா வராரு, கூப்பிட்டு கேட்கிறாங்க தலைமுடிய பார்த்து இப்படித்தான் வெக்கொழி பேரான்னு சொல்லி தடுத்திருக்கிறாங்க. இப்படி பயிரப்பட்ட ஒரு சமுதாயத்துல சேர் வந்து தலைமுடிய வெட்ட சொன்னாரு என்கிறதுக்காக ஈவினிங் சேர்ந்த வீட்டுக்கு கூட்டமா போயிட்டு அவர் ஹாஸ்பிட்டல எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு பிள்ளைங்க அடிக்கிறாங்க. அப்ப எவ்வளவு மோசமான ஒரு நிலைக்கு இந்த உண்மத்தின் சமூகம் கீழ் நிலைக்கு போயிருக்கு பாத்தீங்களா. அப்ப இந்த விஷயத்தை பாப்பா அம்மா பார்த்துருந்தா சேர்க்கிற பிரச்சனை இல்லையா? முடி வெட்டுறது யார் பார்க்கணும்? புத்தகம் வந்து பார்க்கணுங்கிறது அவங்களுக்கு முடி வீட்டுல அவங்க வீட்டுலயும் பிள்ளைகளை தான் இருக்கிறாங்க. உடுப்பு யார் பார்க்கணும்? பேரண்ட்ஸ்ல பொறுப்பு. நீங்க தான் உடுப்பு வாங்கி கொடுக்குறீங்க, உடுப்பு வாங்க காசு கொடுக்குறீங்க, நம்ம தானே பார்க்கணும். நம்ம பார்க்காததால இன்னொத்த பார்க்கக்கூடாது பிரச்சனையா இருக்கு. இந்த பொறுப்புகள் எங்களால் செய்யப்படுகிறா? இன்னைக்கு சமுதாயம் எப்படி கொண்டு போயிட்டாங்க? ஒரு வாப்பா இருக்கிறாரு, மூத்த மகள் ஹிஜாப் இல்ல, இளைய மகள் ஃபுல்லா ஹிஜாப் உடைகிறார். அவர் சொல்ற நான் வந்து யாரையும் கஷ்டப்பட்டு கட்டாயப்படுத்துவது இல்லை. மகளா விரும்பி போடுறாங்க, மகளா விரும்பி போடாம இருக்கிறாங்க. இது ஒவ்வொருத்தருக்கு உள்ள சுதந்திரம் இஸ்லாத்தை தவறாக இன்னைக்கு பிரபலமான நாட்கள் இஸ்லாம் தான். யாருக்கு நிர்பந்தம் இல்லை? இஸ்லாத்துல நிர்பந்தம் இல்லை என்னன்னு கேட்டா இஸ்லாத்துக்கு வாழ்ந்து ஒரு ஆள் கட்டாயப்படுத்த கூடாது. முஸ்லிமா இருந்தா நிர்பந்திக்கும் இஸ்லாம். உதாரணமா நான் ஒரு சங்கத்துல இருக்கிறேன், அந்த சங்கத்துக்கு என்ன செய்வாங்க? அதுக்கு ரூல்ஸ் வைப்பாங்க, சங்கத்துக்கு கூட்டம் வைப்பாங்க, சங்கத்துக்கு சந்தா வைப்பாங்க. மாசம் மாசம் 100 ரூபாய் கட்டுவாங்க, சந்தா வைக்கிறாங்க. எனக்கு 100 ரூபாய் கேட்டாதானே நீங்க எனக்கு 100 ரூபாய் கேட்கறது? அதே போய் என்ன கட்டாயப்படுத்துறது கேட்கிறாரு. சங்கத்துல இணைஞ்சிட்டா அந்த ரூல்ஸ் நான் வந்துருவேன். மாசம் 100 ரூபாய் கட்டணும், கூட்டம் கூட்டம் போகணும், அது தானா வந்துருவேன். நீ கனிமா சொல்லிட்டா தோழம் அவங்களோட கடமை, கனிமா சொல்லிட்டா இஸ்லாமிய ஆலய அமைப்புல வாழ்வோட கடமை. ஏதோ பொறுப்பு இருக்கு. நிர்பந்தம் இல்லைன்றது இஸ்லாத்துக்கு வர சொன்னது நிர்பந்தம் கிடையாது. அவன் விரும்பினா வரலாம், விரும்பினா வராம இருக்கணும், அது அவனோட சொந்தரும். இது வாப்பா சொல்றாரு, நான் யாரையும் கட்டாயப்படுத்துறது, திரும்பி போடுவாங்க, விரும்பினா போடுவாங்க. இப்படி இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் என்ன சொன்னாங்க, மனைவிமாருக்கு ஆடை விஷயத்துல நீங்க ஏவுங்க, மகன்மாருக்கு ஆடை விஷயத்துல கட்டுப்பாட்டை ஏவுங்க, மூமினான பெண்களுக்கும் ஆடை விஷயத்தில் ஒழுக்கத்தை நீங்க ஏவுங்க என்று அல்லாஹ்வுத்தஆலா சொல்றாங்க. இது நாங்க விட்டதுனால இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய பிரச்சனை இருப்பாங்க. இதுல பிரச்சனை என்னன்னு சொன்னா, இது தடம் மாறக்குள்ளேயே தடுத்துட்டா லேசி, பழக்கத்துக்கு போற தடுக்கிறது கஷ்டம். அவங்க ஒரு ட்ரஸ்டுக்கு பழகி அதுல என்ன கூச்சம் போயிடும், கூச்சம் போனது போக கூச்சத்தை கொண்டாடுறது கஷ்டம். அப்ப இந்த விஷயத்துல அது அவங்களுடைய மனைவிமார்கள் அவங்களுடைய பிள்ளைகளுடைய ஒடுக்க விஷயத்தை நீங்க பாருங்க, அதான் ஏறி இருக்க
அப்ப இந்த கட்டளை எங்களுக்கு இருக்குது, இதை நாங்க செய்யணும். இதனுடைய பொறுப்புல உள்ளது ரசூலுல்லாஹ் ஒரு ஆண் தன் மனைவிக்கு கொடுத்து குடும்பத்துக்கு பொறுப்பாக அதை பத்தி விசாரிக்கப்படுவார். இதுல வந்து ஆண்கள் தான் பெண்களை நிர்வகிப்பவர்கள் அதாவது சொல்றாங்க. என் மனசுல எல்லாம் மாறுதல் கணவன் மனைவியை கட்டுப்படுத்துவார்கள். நிர்வகிக்கிறது கட்டாய கட்டுப்படுத்துதல் மட்டும் கிடையாது, அவங்களுடைய விஷயங்களை பொருட்படுத்தி பார்க்கிற விஷயம். இது கணவனுக்கு மட்டும் இல்ல, சகோதரனுக்கும் இருக்குது. உன் சகோதரிகளுடைய ஆடை என்னங்கிறத பார்க்க வேண்டிய பொறுப்பு நானாவா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி உங்களுக்கு இருக்குது. நீ ரோட்ல இருந்துட்டு அடுத்தவங்கட பிள்ளைய போற நேரத்தை பார்த்துட்டு இந்த ட்ரெஸ் செக்ஸியா இருக்குதுன்னு சொல்லி பார்த்து ரசிச்சா, போன சிஸ்டர் போற நேரம் அது செக்ஸியா தானே இருக்கும் அடுத்தவங்க பார்த்து ரசிக்கிறது மாதிரி. அப்ப அதை திருத்த வேண்டிய பொறுப்பு இருக்குதா இல்லையா? அப்படி இந்த விஷயத்துல அதாவது ஆண்கள் தவறு விழுவதுதான், ஆண்கள் தங்களுடைய ஆண்மையை இழப்பதுதான் பெண்கள் தரம் மாறுவதற்கு காரணமா இருக்கும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்லணும்னா, பெண்களை நிர்வகிக்கிறவர்களாக ஆண்கள் இருக்கணும். அப்ப அவங்களுடைய விஷயங்களை பார்க்கணும். விஷயங்களை பார்க்கறது என்பது கட்டுப்பாடு வருவது மட்டுமல்ல, அவங்களுடைய பெண்மைக்கு ஏற்ற விதத்தில் தான் அவர்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றதை விளங்கி நடக்க வேண்டியது. நான் ஒரு இடத்துல ஒரு பயணம் போற இடத்துல போலண்ட் வந்துச்சு, அந்த பெட்ரோல் பிரச்சனை, ஒரு பெட்ரோல் சென்டர் பெட்ரோல் வந்திருக்குது போனா அடிக்கலாம்னு சொல்லி பயணத்துக்காக அந்த பெட்ரோல் சென்டர் போயிட்டு பெட்ரோல் அடிப்போம்னு சொல்லி போறோம். போனா அந்த சுப்பர் பெட்ரோலுக்கு லைன் இல்லை, அப்ப அது அடிக்கிறதுக்கு கூட ஒருத்தர் மத்த பெட்ரோலுக்கு முடிவு இருக்குது. அது கண்டால ராமண கோடி இருக்கு, ராமன் என்பது கோடி. அந்த ராமண கோடியில கிட்டத்தட்ட ஒரு 50 முஸ்லிம் தாய்மார்கள் சகோதரிகள் கோடியில இருக்கிறாங்க. அது கொஞ்சம் விவசாய ஏரியா, நிறைய ஆண்களும் இருக்கிறாங்க, கலவனா ஆண்களும் இருக்கிறாங்க. அதுல அந்த ராமனுக்கு அந்த முன்னுக்கு பின்னுக்கு அந்த சண்டை நடந்துட்டு இருக்குது. இந்த பெண்களுக்கு விட்டு வரவும் பயமா இருக்கு, அந்த மாதிரி லைன் கிடைக்காது, சண்டைக்குள்ள நிக்கிறாங்க. எப்படியும் ஒரு 50 பெண்கள் இருப்பாங்க, தாய்மார்கள், வயசான தாய்மார்கள் இருக்கிறாங்க, ஒரு இளம் தாய்மார்கள் இருக்கிறாங்க. பல பார்க்கக்குள்ள யோசனை வந்துச்சு, இந்த தாய்மாருக்கு ஆம்பளை பிள்ளைகள் இல்லையா, சகோதரர்கள் இல்லையா? அம்மா வந்து நீ போடுங்க விட்டுட்டு நீ வீட்டுல சும்மா இருக்காம பார்த்தா, அந்த டைம்ல இந்த கொரோனா இந்த சீசன் எல்லாம் மக்கள் வெளியே சுத்துறதும் இல்ல, வீட்டுல இருந்து அறுவோடு அடிச்சிருக்கிறது இல்லாட்டி படுத்துட்டு இருக்கிறது. அத ஒரு உமா வந்து போடுங்க நிக்க உடனே உனக்கு தேவை, இது ஒரு ஆண்மையா இது. ஒரு உள்ள முட்டி இல்லாதவன்னா பரவாயில்ல, சகோதரன் இல்லாம பரவாயில்ல, போலிங்க போயிட்டு விட்டுட்டு இங்க வந்து பார்த்தா இவங்க வந்து கருவோடு அடிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுடைய பெண்மையை உணர்ந்து நிர்வாகம் கட்டுப்பாடு வருவதற்கு மட்டும் இல்லை, தாய் அவங்க மேல கஷ்டத்தை கொடுக்க கூடாது, சகோதரி அவங்க மேல கஷ்டத்தை கொடுக்க கூடாது, போலீஸ்ல நிக்க விட கூடாது, அவங்க வேலையை நான் லேசாக்கணும், இந்த உணர்வு ஒரு ஆணுக்கு இருக்கும். அப்படி ஆண் வந்து தன்னுடைய ஆண் தன்மையை இழக்கும் போது பெண் வந்து தன்னுடைய பெண்மையை இழந்துதான் வேற வழி இல்லை. இதுல இதனுடைய ஆண்கள் ஆன மோசம், குறிப்பாக ஆண் பிள்ளைகள் வளர்ந்த ஆண் பிள்ளை தாயினுடைய கஷ்டம் எதுவுமே தெரிவதில்லை, தந்தையினுடைய பொறுப்பு தெரிவதில்லை. ஏனைய சமுதாயங்கள் எடுத்துக்கொண்டா ஏதோ ஒரு தொழில் செய்யணும், குறிப்பாக நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமுதாயத்தை பார்த்தா ஆம்பளையும் ஏதாவது தொழில் செய்வாங்க, பொம்பளையும் ஏதாவது தொழில் செய்வாங்க, அவங்க அவங்க உடைக்கிறது அவங்க அவங்களுக்கு இருக்கு. இது அப்பா தான் உழைச்சி தரணும், உமா தான் ஆக்கி தரணும், நான் தான் திருட்டே இருக்கணும். இந்த ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகள் இருக்கக்கூடிய குடும்பங்கள் கூடுதலாக முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கு. சரி, நம்ம உழைக்காம வேலையும் இல்லாமல் இருக்கிறோமே, வீட்டுக்கு பாரமாவது இல்லாமல் இருக்க கூடாது இல்லை. அப்படி இருந்தாலும்
அவருக்கு உடுப்பு உமா தான் கல்வி கொடுக்கணும். அவருக்கு முன் போக இருந்து தேட்டான்னு சொல்வாரு. ஏதாவது ஒரு தேவனா குஸ்திக்கு போயிட்டு அவர் எடுக்க மாட்டாரு, முன்னுக்கு வந்து கொடுக்கணும். இப்படி ஒரு எப்போ ஆண் தருங்க, நம்ம ஆம்புல எல்லாரும் நம்ம கையில வந்து வீட்டு அழுக்கா இருந்தா உமா தான் கூப்பிடணும், தாத்தா தான் கூப்பிடணும், தகட்டி தான் கூப்பிடணும், நம்ம குத்துக்கட்டி எல்லாம் கையாலே பிடிச்சிட கூடாது. அது ஆண்மை இலக்கு. இப்படி பாக்குறாங்க ரசூல் சல்லா கணேசம் அவர்களை பற்றி அவருடைய மனைவிமார்களை கேட்கிற போது வீட்டுல இருந்தா ரசூல் என்ன செய்வாங்க கேட்கும் போது ஆயிஷா ராய் சொல்றாங்க, காணவி விண்ணத்தி அகலகி, தங்களை மனைவிமார்கிட்ட எதிர்ப்பா இருப்பாங்க வீட்டுல இருந்தா தொல்லையா இருக்க மேடம். இப்படி வேலை செய்யறவங்க தனிமயம் வந்தாங்க, டீ ஊட்டி போனாங்க, டீ ஊட்டி கொடுத்ததுக்கு போக இதுக்கு வந்து இந்த சாயத்தை கொஞ்சம் கூட பிடிச்சிட்டாங்க. இப்படி வேலை வாங்கி நான் தான் மேலாளர்களுக்கு கீழே வேலை செய்யற மாதிரி ஒன்பது வயது வச்சு கொண்டு வைப்பாக்கியுமே ஹெல்ப் பண்ணி இருக்கிறார்கள் சொன்னா, தனது கிழிந்த ஆடையை தானே தைத்துக் கொள்வார்கள் சொல்லி சொன்னா, ரசூல் சல்லா வலேசமாக மனைவிமாக எப்படி நிர்வகிச்சிருக்கிறார், வேலை வாங்கிறதுக்கு வச்சு கொண்டிருந்தாங்களா. அவங்க இந்த வளர்ந்த ஆம்பளைக்குரியதாக யோசிக்கணும், பொறுப்புணர்வு இல்லாததால்தான் இந்த வேலை வாங்க. எதை பத்தியும் கவலை இல்லை, எதை பத்தியும் மக்கள் இல்லை, அவங்களோட வேலை மட்டும் நல்லதான் போதுமைங்கிற மனநிலையிலான வாழ்க்கை. ஆக இந்த வகையில அதாவது பெண்களுக்கு பெண்களை ஆண்கள் என்பது கணவனை கணவன் மனைவியை நிர்வகித்தவர்களை மட்டும் குறிக்காது. உன் சகோதரியை நீதான் நிர்வகிக்கணும், அவளோட தேவை என்ன, அவங்க என்ன பிரச்சனை, அவளோட வேலையை நம்ம எப்படி இழந்தவாரி கொடுக்கலாம், இது நீங்க பார்க்கணும். ஒதுங்கி வாதத்தில் ஈடுபட்டவங்களுடைய தவறுகளை தகர்க்கணும், அதுக்கான முயற்சிகளை செய்யணும், சமுதாயத்தில் தவறுகளை அதாவது நன்மைகள் வளர்வதற்கான முயற்சியை செய்யணும். இந்த முயற்சிகள் எல்லாம் ஒவ்வொருவரும் பங்கெடுக்கணும். அந்த பங்கு அவரவருடைய ஆற்றலுக்கு ஏற்ப, அவரவருடைய வசதிகளுக்கு ஏற்ப, அவரவருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய வளங்களுக்கு ஏற்ப இருந்தாகும். இந்த சிந்தனை கட்டாயமாக எங்களுக்குள்ள வந்தால்தான் நாங்க எங்களுடைய ஊர் பிரச்சனைகள், நாட்டு பிரச்சனைகள் ஒவ்வொன்றிலே நாம கவனம் செலுத்தலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, எல்லா ஊர்களையும் போதை பிரச்சனை இருக்கிறது. இதை இன்று நம்முடைய ஊர்ல இருந்து இது இல்லாமட்டதுக்கு வழி என்ன, அதுக்கு முயற்சிகள் செய்யணும். முயற்சிகள் சொல்லி சொன்னா அடிப்படி சண்டைகள் கிடையாது, தவறு இல்ல, தவறு செய்யற ஒரு ஆள் பிடிச்சு அழிஞ்சு போட்டு தவறு நீக்கி கிடைக்கிறது வேறொரு நடக்கும். தவறு இல்லாமட்டதுக்கான வழி என்ன, ஒரு தவறு வாழ்றதுக்கான வழி என்ன, இதுகளை பார்க்கணும். பிரச்சனை என்னன்னு சொன்னா, எல்லா ஊர்லயும் படித்த பொண்ணுங்க இருப்பாங்க, அவங்களுக்கு மக்களோட தொடர்பு இருக்க, நாங்க படிச்சாங்க சைடா ஒதுங்கி இருப்பாங்க, படிச்சவங்க வந்து மக்களை வழி நடத்தும். உனக்கு நல்லா கல்வியை தந்திருக்கிறது மக்களை வழி நடத்துறது. நான் படித்தவங்க மக்களோட கலக்காம நம்ம ஒரு மேற்சாதி குழு மாதிரி அப்படி இருந்துட்டு போறது வந்து சமூகத்துக்கான வழியா இருக்காது. சில நேரம் அப்படி இருப்பாங்க, அவங்களோட பிள்ளைகளை கூட அவங்களால சரியா காத்துக் கொள்ளலாம் போகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். இதே மாதிரி பொருளாதாரத்துல சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும், பணக்காரர்கள் நமக்குரிய பிரச்சனை மாதிரி பார்த்துட்டு போறாங்க. எங்கேயாவது ஒரு குற்றம் நடந்து விட்டால் எல்லாரும் அந்த குற்றத்துக்குரியவங்களை விமர்சிக்கிறதுல நம்ம காலத்தை இழக்கிறோம். இந்த குற்றங்கள் நடப்பதை தவிர்ப்பதற்கான வழிகளை நம்ம தேட வேண்டிய தேவை இருக்கு. சில ஏரியாவில் இருக்கும், ஒரு ஊர்ல இருந்து 10 பிள்ளைகள் 20-30 கிலோமீட்டர் தாண்டி ஒரு கிளாஸுக்கு போவாங்க, ஒரு ஆளா பேர் போவாங்க. அது பக்கத்து ஊர்ல இருந்து இன்னொரு 10 பிள்ளைகள் அதே ஊருக்கு கிளாஸுக்கு போவாங்க. எல்லாருமா சேர்ந்து ஒரு சேலை இங்க கொண்டு வந்து இந்த பிள்ளைகளை படிக்க வைக்கணுமே என்கிறத பார்க்க மாட்டாங்க.
விமர்சிக்கிறார் பேர் பாருங்க பசுல போதும் அக்க போது இங்க போது எப்படி படிக்கணுமா என்று விமர்சிக்கிறது. ஒரு ஏற்பாடு செய்வதற்கான ஒரு குழு இருக்காது. ஒரு நல்ல திறமையா படிப்பிக்கிறவர்களாக கொண்டு இங்க வந்து காசு வச்சா வேண்டாம் அவர்களுக்கு கொஞ்சம் கூட காசு கொடுக்க வேண்டியும் இந்த புள்ளைய பயண செலவு பயணத்துக்கு போன செலவு டைம் வேஸ்ட் அதுல ஏற்படக்கூடிய டயர்டு அதுல ஏற்படக்கூடிய ஒழுங்க பிரச்சனைகள் இதையெல்லாம் பார்க்கும் போது இது ரொம்ப குறைஞ்ச செலவா தான் இருக்க போகுது. ஆனா யாரும் அதுக்கு வாரல இல்லை தண்ணியை செய்யல. ஒரு குழு ஒன்று சேர்ந்தால்தான் ஒரு அமைப்பு சேர்ந்தால் தான் அதை செய்யலாம். அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு வாரதில்லை. சில குடும்பங்கள் இருக்குது ஆக அடிமட்ட வறுமை நிலையில் இருக்கிறாங்க. காதல் பக்கம் கும்ரா என்ற அடிப்படையில வசுதான் சொல்லியிருக்காங்க. வறுமை வந்து அதிகமான வெளிச்செலவுகளுக்குரிய ஏற்பாடுகள் இருக்கு. மற்ற எந்த மக்கள் கூடுதலாக வாழ்ந்த ஊரே இல்லாத பொழுதுபோக்குகளுக்கோ செலவினங்களுக்கோ வழிகள் முஸ்லீம்கள் தான் இருக்கு. அவர்களும் சென்றிருந்த மேலதிகமாக செலவழிக்கொள்ள நம்ம ஊருக்கு வந்தால் செலவழிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் சின்ன வழி இல்லாம உருக்காட்டு நிலை இல்லாம கஷ்டப்படக்கூடிய குடும்பங்கள் இருக்கு. சில நேரங்களில் மியூசிக்கல் ஷோ விளையாட்டு நிகழ்ச்சி அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடுகள் லட்சக்கணக்கில் செலவு செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க. இந்த மாதிரி வறிய நிலையில் இருக்கிறவங்களை பார்த்து தேடி செய்யறதுக்கான சூழ்நிலைகள் இருக்காது. குர்ஆன் அல்லாஹ் தஆலா சதக்கா சம்பந்தமா சொன்ன நேரத்தில் கடைசியாக தான் கேட்டு வருகிறவர்கள் அல்லாஹ் சொல்றார். சதக்காவில் ஆக கடைசிதான் கேட்டு வாழ்க்கை கொடுக்கிறது. நாங்க கேட்டு வாழ்க்கை கொடுத்துட்டு நம்ம சதக்கா செஞ்சிட்டோம் நினைக்கிறோம். ஆனால் கேட்காமல் கண்ணியமாக தன்னுடைய கஷ்டத்தை சகிச்சு கொண்டு வாழ்றவங்களை தேடி கொடுக்க சொல்றது சார். வபி அம்வாலிக்கும் ஹக்கும் லிஸாயிலி வல் மஹ்ரூம். உங்களுடைய செல்வத்தில் கேட்கிறவனுக்கு பங்கு கேட்கிறவனுக்கு கொடுக்க வேண்டிய கடமை இருப்பது போல் கேட்காமல் வாயை தொடர்ந்து கேட்காமல் மறைச்சு கொண்டிருக்கிறவங்க இருக்கிறாங்களே அவங்களுக்கு கொடுக்க பொறுப்பு இருக்கிறது அல்லாஹ்வுதான் சொல்றாரு. அவ கேட்காதனுக்கு எப்படி கொடுக்குறேன்னு சொன்னா நமக்கு தெரியும் நம்ம ஊர்ல ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. இந்த பிள்ளை படிக்க வழி இல்லாமல் இருக்குது, இவங்க சாப்பிட வழி இல்லாமல் இருக்கிறாங்க, இவங்க உடுக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க, இவங்க மருந்துக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. அப்ப அவங்கள தேடி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இஸ்லாம் சொல்லுதோ அதுவும் ரகசியமாக கொடுத்தா அதை இஸ்லாம் வரவேற்கும். மற்றவர்களுக்கு தெரியாமல் ரகசியமாக கொடுத்தார். அப்ப இந்த சமூக பொறுப்புகள் பார்க்கப்பட்டு அந்த அவங்களுடைய அதாவது பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டால் ஏழு நன்மை இருக்கு. அல்லாஹ்வுத்தஆலா இனம் தெரியாத நன்மையை தருவார். சில நேரங்களில் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன விஷயம் வேறொரு பெரிய விஷயத்துக்கான கையில் அமையலாம். சம்பவம் சொல்றாங்க, ஒருவர் தனக்குள்ள ஒரு முடிவு செய்தார், யாருக்குமே தெரியாம இன்றைக்கிறோம் நான் ஒரு தர்மம் செய்யணும் செய்யல, பெரிய தர்மம் செய்யல. பெண் கொடுத்துட்டு வந்துட்டாலே காலையில் ஒரு தகவல் கிடைக்குது, ராகுல் வந்து ஒரு கல்லியாக சதகா கொடுத்துட்டு போயிருக்காங்க. ராகுல தேவைகள் பார்த்தா கல்லை வந்து ஆகட்டா கல்லை கடையில காசை கொடுத்துட்டாரு. சரி அடுத்த நாள் ஒரு பெரிய தொகையை கொடுப்போம் எடுத்துட்டு போறாரு. பொம்புட ஆகட்டா கொடுத்துதான் பார்த்தா அடுத்த நாள் செய்து வருது. ஃபேமஸான ஒரு விளைச்சாதி யாரும் காசு கொடுத்துட்டு போயிருக்காங்க. பிறந்து ஒரு ஆளுக்கு தர்மம் செய்யணும்னு கேட்கிறாரு. பெரிய ஒரு பணக்காரனுக்கு காசு கொடுத்துருக்காங்க. ஆனா அவர் ஆசைப்பட்டு யாரா கஷ்டப்பட கொண்டு ஆனா கொடுத்தது விவசாயிக்கும் கல்லணிக்கும் பெரிய பணக்காரன் கல்யாணி. ஆனா அல்லாஹ்வுத்தால இதை ஏற்படுத்தின கையில் என்னன்னு சொன்னா தனக்கு இவ்வளவு பெரிய ஒரு தொகை சதக்காவா கிடைச்சதுனால திருடுகிறாமல் திருட விட்டான். விபச்சாரம் செய்து கொண்டு அந்த பெண் விபச்சாரத்தை விட்டுட்டார். அந்த சதக்கா கிடைத்த பணக்காரன் இப்படியே ரகசியமா கொடுக்கிறவங்க இருக்கிறாங்களா, நானே வெற்றிருந்தா இவ்வளவு நாள் கொடுக்காம இருந்தாட்டு அவன மனசு மாறி அவன் சதக்கா கொடுத்தவனா மாறிட்டான். இதுக்கு காரணம் என்னடா, கொடுத்தவருடைய
அவருடைய மனசில் இருந்த நல்ல எண்ணம். அந்த நல்ல எண்ணத்துக்கு அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்திய பாதிப்பு அதனுடைய பயன். அப்ப நாம செய்கிறதுனால கண்ணுக்கு தெரியுது ஹதீஸ்ல சொல்லப்பட்டதுனால நம்ம எப்படி சொல்றோம், கல்லுக்கு கொடுத்து கல்லா திருப்பிட்டாங்க. ஒரு நலவு நடக்கும்போது கண்ணுக்கு தெரியாத சில நலவுகள் இருக்கு, அது அல்லாஹ்வோ ரசூலோ சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். சொன்னாட்டி எங்களுக்கு அது நலவு நடந்தது தெரியாது, ஆனா அது கூட நலவு நடந்து கொண்டு இருக்கும். இந்த அடிப்படையில ஒவ்வொரு எங்களுக்கு தெரியுது கஷ்டப்பட்டவர்கள் சொல்லிச்சுன்னா, நம்ம ஒரு அமைப்பா சேர்ந்து ஒரு ஜமாத்தா சேர்ந்து செஞ்சா அது அவசியமா கொடுக்கிறாரு. ஜமாத்து தெரியும் யாருக்கும் எவ்வளவு கொடுக்கப்படுகிறது. ஒரு தனிநபர் செய்ததாக இருந்தால் ரகசியமா கொடுப்பாங்கன்னு சொல்லிருக்கேன்னா இன்னும் அவங்களுக்கு அது ஏற்றமா இருக்கும். அது மூலமா நண்பர்களே, அவ இப்படி ஏதோ ஒரு வகையில சமூக பொறுப்பு இருக்கு. இந்த பொறுப்பையும் செய்யாம ஏதாவது நடந்ததுக்கு பிறகு ஏதோ தப்பு நடந்ததுக்கு பிறகு அவங்கள வந்து குறைஞ்சு நம்மள சுத்தமாக்கிறதுக்கு முயற்சிகள் சொன்னா நம்ம எல்லாருமே அந்த பாவத்துல பங்காளிகளாகக்கூடிய சூழல் இருக்கு. எனவே அன்புள்ள சகோதரர்களே, எங்க எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பு முதல்ல எங்களை நாங்கள் நலத்திலிருந்து பாதுகாக்கணும், ரெண்டாவது எங்களுடைய குடும்பம், மூணாவது நாங்கள் வாழக்கூடிய பகுதி, அது எங்களுடைய பொறுப்பு இருக்கு. அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தவ்வா செய்ய சொல்ற போது என்ன சொல்றாங்க, உம்முல் குரா வமன் ஹவுலஹா. சீர்திருத்தத்துக்கும் அந்தந்த ஊருடைய முன்னேற்றத்துக்கும் அந்தந்த ஊர்ல ஹராம்களை ஒழிச்சு ஹலால்களை வளர்க்கறதுக்கான வழிமுறைகளுக்கும் அங்கங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு விஷயமா இருக்கலாம். இது எல்லாமே எங்களுடைய மார்க்க வரம்புக்குள்ள உட்பட்டது செய்கிற போது அது எங்களுக்கு ஒரு விவாதத்தாகவும் எங்களுக்கு நன்மையை நாடி தர நன்மையை பெற்றுத்தாரதாகவும் இருக்கு. சகோதரர்களே, எங்களுடைய எங்களுக்கு பொறுப்பு இருக்குது. யாருமே பொறுப்புல இருந்து அப்பாற்பட்டவர்கள் இல்லை என்கிற அடிப்படையை புரிந்து கொண்டு முடிந்த வரைக்கும் எங்களுடைய பொறுப்பை செய்வதற்கு முயற்சி செய்வோம். எங்களால் செய்ய முடியாத விஷயத்தை எங்களுக்கு வளம் இருக்குமாக இருந்தால், வசதி இருக்குமாக இருந்தால் அடுத்தவர்கள் கூட அதை செய்வதற்குரிய முயற்சியை நாம் செய்யலாம். நல்ல விஷயத்துல ஒன்றிணைந்து பயன்படுத்தக்கூடிய முயற்சியை நாங்கள் செய்யணும். அப்படி பலருடைய முயற்சிகள் ஒன்று சேர்கிற போது அது வளமாகவும் பலமாகவும் ஆகும். அப்படி பலமாகிற போது தீமையை மனமுருண்டா செய்யறவங்க இருப்பாங்க, வாய்ப்பா இருக்கு செய்யறதுக்காக செய்யறவங்க இருப்பாங்க. கிடைக்கிது அதனால செய்யணும். உதாரணமா எங்க ஊர்ல தியேட்டர் இருக்குது, அதனால போய் படம் பார்க்கணும், இல்லைன்னா அவங்க பார்க்க மாட்டாங்கன்னு இப்படி இருப்பாங்க சில பேர். கிடைக்கிறது அதனால செய்யணும். கிடைக்கிறதுக்குரிய சூழல் நம்ம என்ன மாறணும்னு சொன்னா அதனால செய்யறவங்க காணா தெரிஞ்சிருவாங்க, பம்புக்கு செய்யறவங்க இருப்பாங்க, ஏறல என்ன செய்யலாம் பார்ப்போம்னு சொல்லி அவங்க இருப்ப அடங்குவாங்கடா. தீமை எழுத்துறவங்க பலமாயிட்டாங்கன்னு அவங்க காணா அடங்குவாங்க, தீமையை எதிர்க்கிறவங்க பலகீனமா இருக்கிறாங்கன்னா அவங்க உஷாரா இருப்பாங்க. அப்ப அந்த டைம்ல நம்ம என்ன செய்யலாம், நம்ம சத்தியத்தை சரியான வழியில கொண்டு போறதுல சீர்திருத்தம் செய்யறவங்க ஒரு கூட்டமாகி வலுவாயிட்டாங்கன்னா பாவத்தையும் அறாத்தையும் செய்யறவங்க பலகீனமாகி தானா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை மாத்திக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகுவாங்க, இல்லாட்டி வேற இடத்தை தேட வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளாகுவாங்க. எனவே தங்களதுல இருக்கிறவங்க தங்களை வலுவாக்கி கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. இதற்கான முயற்சிகள் தான் தௌவா நிகழ்ச்சிகளும் பயான்களும் மார்க்க விருப்புகளும் அதற்கான முயற்சி தான். எனவே நல்ல விஷயத்துல ஒட்டுப்பட்டு பயணிகளுக்கு முயற்சிவோம். எல்லாமே நல்லா தேவஸ்தானம் வந்தாலும் அதற்கு எனக்கு உங்களுக்கு முயற்சி செய்வானாக வாங்குறதுவான.